வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு இந்த வீடியோ பேசிட்டு இருக்க நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாநாடு அறிவித்த நேரத்திலிருந்தே நிறைய விஷயங்கள் விவாத பொருளாக மாறிச்சு, சில விஷயங்கள் சர்ச்சையாகவும் மாறிச்சு. இப்போ இந்த மாநாட்டின் மூலமாக என்ன விஷயத்த கன்வே பண்ணுவாங்க? இது வெறுமனே அவங்க சொல்லக்கூடிய அந்த தீம்ல மட்டும்தான் இருக்குமா? இதுக்கு பின்னணியில் எந்த அரசியலுமே இருக்காதா? மாநாடே அரசியல் தான். மாநாடு நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன். ஏன் 21 ஆட்சியில் இருக்காங்க இவங்க, 500 கடைகளை மூணு மூடவே இல்லை. அப்போல்லாம் என்ன பண்ணியிருந்தார் கேட்டால், கள்ளக்குறிச்சியில் பார்த்தப்பறம் தான் பதை பதைத்து போய் பண்ணாருன்றாங்க. கள்ளக்குறிச்சியில் யார் ஆட்சியில் நடக்குது? திமுக ஆட்சியில். பதை பதைத்து போய் பண்ணோன்னா தமிழ்நாட்டில் இதுக்கு எதிரான ஒரு இதை கொண்டு வரணும். எங்கே இவங்க கோச்சிக்கு போகிறாங்கன்னா, தேசிய அளவில் மது விலக்குன்றாங்க. அப்போ போதாத ஊருக்கு வழின்னுன்றது தெரியும். தேசிய அளவில்லாம் தமிழ்நாடும் அதில் வந்துடுது இல்லை? அதான், அப்படி தான். ஆ, அவங்கள தான் அடிக்கிறான். நீங்கள் இங்கே அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்றைக்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு, காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, யாரும் கவனிக்கல அந்த வீடியோவை. அதாவது, மதுக்கடைகளை மூட வேண்டும், டாஸ்மாக் கார்பரேஷனை கலைக்க வேண்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை, ஐபிஎஸ் அதிகாரிகள்னா பயன்படுத்துகிறான்னு புரியல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மது விற்பனைக்கு பயன்படுத்தக்கூடாது. மூணுமே அடிப்படையில் கைவிக்கிற கோரிக்கை. அது எரிச்சல் மூட்டுற கோரிக்கை இவங்களை. ஏன்னா இவங்க அதை வச்சு தானே பொழைச்சிட்ருக்குறாங்க. அப்போ அது அதில் ஏதாவது தேசிய இதை பற்றி சொல்லுவார்னு பார்த்தா சொல்ல, அப்போ அவர் உறுதியாக இருக்கார் இங்கே இது பண்ணோன்னு. அது ஒன்று. ரெண்டாவது, இது இப்படி அடிப்படையே வந்து ஒரு ஷேக் கொடுக்கணும். ஒரு அரசியல் திருப்பு முனை மாநாடாக இருக்குமா? மாநாடு இன்னைக்கு இருக்காது. இதனுடைய தாக்கம் தாக்கம் இருக்கும், தாக்கம் இருக்கும். தாக்கம் தான் என்னங்க, மாநாடு இன்றைக்கி தானேங்க. மாநாட்டுக்கு முன்னாடியே தாக்கம் ஆரம்பிச்சு, தாக்குதலாம் ஆரம்பிச்சு. இல்லை, ட்ரெய்லர் வந்தப்போ அப்படி இருந்தது. ட்ரெய்லர் தான் பயங்கரமா, மெயின் ஃபீச்சர்லாம் ரொம்ப ஓடாது, ட்ரெய்லர் தான். அதுலேயும் அந்த ஹீரோ நடிச்சார் பாருங்க, ஒருத்தர் ஹைட்டாக 6.5 அடி இருப்பார், அவர் வச்சு செஞ்சிட்டார். ஒவ்வொரு அடியும் வந்து சரியான அடி, அதனால் அந்த ஹீரோவுக்கு தான் அந்த இது. அந்த டைரக்டர் வந்து சொன்னாங்க, நீங்கள் என்ன அந்த மாதிரி படம் எடுக்கிறீங்களே அப்படின்னாங்க. டைரக்டர் ஹீரோவை மேலே பழிய போடுவார்னு பார்த்தா ஹீரோ மேலே பழிய போடல. எது இருந்தாலும் டைரக்டர்ன்ற முறையில் நான் தான் இது நான் பார்த்துக்கிறேன், இந்த படத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும்ன்றாரு. அதில் சைட் ரோல் வர்ற மற்ற நடிகர்கள் இருக்காங்க, குணச்சித்திர வேலை நான் பண்ணுறவங்க, அவங்க அழுது தான் ரொம்ப இதுவாக இருந்தது. அதாவது 100 ரூபா அழுனா 1000 ரூபா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அந்த இவர் ஆலு சா நவாஸ்னு ஒருத்தர் ரொம்ப நல்ல நடிப்பது அவர். அப்புறம் அந்த ரவிக்குமார் ஒரு நடிகர், அவரும் இது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ நடிப்பு நல்லா எடுபட்டுச்சு. ஆதவ் அர்ஜுன் நல்லா ஹீரோஸ் பண்ணியிருந்தார். அவர் வந்து அவரே நடிச்சிட்டாரு அப்படின்னாங்க. அவரே நடிக்கலை, இயக்குனர் வந்து திருமாவளவன்ற டைரக்டர் தான் அப்படின்றத திருமாவளவன் அதுக்கு அடுத்த வந்த விமர்சனங்கள் ரிவ்யூவிலலாம் வெளிப்படுத்திட்டார். இந்த மாநாடு ஒரு பிளாக் பஸ்டர் ஆகுன்றீங்க? மாநாடு பிளாக் பஸ்டர் ஆகாது. மாநாடுக்கு முன்னாடி ட்ரெய்லர் தான் பிளாக் பஸ்டர் பண்ணி விட்டுச்சு. மாநாடு இருக்கும், தெரியாது இன்றைக்கி என்ன ஆகும் தெரியாது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் இதில் கலந்துக்கிறாரு, அவர் என்ன பேச போகிறாரு, மற்றவங்க என்ன பேச போகிறாங்களாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மகளிர் அணியிலேருந்து அவங்க, இடதுசாரி மகளிர் அணியிலேருந்து வாசுகி, முஸ்லீம் லீக் மகளிர் அணியிலேருந்து பாத்திமா முசாஃபர், இன்னொரு கட்சி மகளிரணிந்து திமுக மகளிர் அணி எங்கே போச்சு இல்லையா? இருக்காங்கல்ல கனிமொழி, அவங்க தானே இன்றைக்கி அதில் அவங்கள துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க, ஹெலன் டேவிட்சன் நினைக்கிறேன். ஹெலன் டேவிட்சன், சரி, ஹெலன் டேவிட்சன் வேணாம், ஒரு விஜயா தயன்பன் இல்லை வேறு யாரையாவது கூப்பிட்டு அவங்கள பங்கேற்கலாம்ல. அதுன்னு அதுக்கு மட்டும் இவர் ஆர்எஸ் பாரதியும் டி கே சிலங்கவனும் அது. அப்புறம் ஒரு இது இந்த மாதிரி கலந்துக்கிறாங்க, அதனால் அது எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் மாநாடுடைய தாக்கம் அது ஏன் அப்படின்றதுல பல கருத்துக்கள் வந்தது. இல்லை, இது வெறும் மாநாடு தாங்க, தேசிய அளவில்ங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதெல்லாம் யாரும் நம்ப தயாராக இல்லை. கூட்டணியுடைய மாற்றத்திற்கான அச்சாரமாகத்தான் எல்லோரும் பார்த்தாங்க. மாநாட்டில் இவர் அதிமுக வரலாம், தேவாய்க்க வரலாம்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அழுத்தங்கள் வரும்ல, அவருக்கே அடிப்படையே காலியாகிற அளவுக்குலாம் பிரச்சனை இருக்குது. ஏதோ பார்த்திங்கன்னா விடுதலை இவர் திருமாவளவனும் ஆதவ அர்ஜுனும் ஒரு பக்கம்ன்ற மாதிரியும், மற்றவங்களாம் இன்னொரு பக்கம்ன்ற மாதிரி ஒரு தோற்றம்லாம் வந்துச்சு. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நேற்று ஒரு நேற்றா முந்தா நலத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, நான் வந்து கூப்பிடலான்னு இருந்தேன். இது பொதுவான நோக்கம், இந்த பொதுவான நோக்கத்தில் அனைத்து கட்சிகளும் இதை விரும்புறதுல ஒரு கூட்டு முடிவு எடுக்கலான்னு நான் இருந்தேன், நீங்கள்லாம் சேர்ந்து தான் அதை வந்து மடம் மாற்றிட்டீங்க அப்படின்னு. சரி, நாங்கள்லாம் சேர்ந்து மடம் மாற்றுறோம், எல்லாம் பத்திரிகையாளர்களோட வேலை அதுதான், மடம் மாற்றுறாங்க. சிந்திக்காததை சிந்திக்க வைப்பது, உள்ளே இருக்கிற விஷயங்களை வெளியெடுத்து சொல்வது, இதுதான் பத்திரிகையாளர் பணி. இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குதுன்றத எனக்கு தெரிஞ்சு ஆதரவு பத்திரிகைகள் தான் அதிகமாக இந்த விஷயத்தை தொடாமல் விலகி ஓடினாங்க. இன்னொன்று, பூசி மூலர்வலை பண்ணாங்க, ப்ளஸ்ஸு அந்த நிலைய வித்வானில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. அவங்களும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது,
அப்படியே இருப்போம், அதிமுக குன்னு கிடையவே கிடையாது, திமுக குன்னு தொடரும் அப்படின்றலாம் பேசுனாங்க, அவருக்கு சொந்த கருத்தெல்லாம் பேசுனாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்களாம் மடம் மாற்றினதுனால நான் அவங்கள கூப்பிட முடியாமல் போச்சு, எதிர்கட்சியில் நான் கூப்பிடல அப்படின்ட்டாரு. மடம் மாற்றினா உங்களுக்கு என்னங்க, உங்கள் நோக்கம் என்ன? காவிரி பிரச்சனை அனைத்து கட்சிகளும் ஒன்றா கூப்பிட்றாங்க, மீனவர் பிரச்சனை அனைவருக்குமே ஒரே கருத்து தான் இருக்குது, மீனவர்களை கொல்லணும் இலங்கை பிடிச்சது கரெக்டுன்னா யாரும் பேச போகிறதில்ல, அதில் எல்லாருக்கும் ஒத்த கருத்து இருக்குது. அது மாதிரி மது ஒழிக்கணும்னா மது கடையை திறந்து வச்சவங்களுக்கே மது ஒழிக்கிற மாநாட்டில் இது இருக்கும்போது, ஒருவேளை அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிற அதிமுகவை அழைத்தீர்களானால் ஒரு கோரிக்கையாக மாறும்ல. விஜய் இப்போ தான் வராரு, அடுத்தடுத்து எப்போவாவது ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கரெக்டாக அரசியல் பண்ணார்னா இருக்குது. அவரை கூப்பிட்டா என்ன, ஆரம்பத்திலே ஒரு இளம் தலைவரை இந்த இதுக்கு தயார் பண்ணிட்டீங்கன்னா அவர் அந்த மேடையில் பேசுறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவ்வளோ பிரச்சனை இருக்குதா மதுவில், அப்போ நம்ம இந்த இதை எடுக்கணும் அப்படின்றத கொண்டு வரலாம்ல. சீமான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு, விட்டா வாங்க நம்ம ரெண்டு பேர் தனியாக ஆரம்பிக்கணும், அவரையும் சேர்த்து இழுக்கிறாரு, அவரை கூப்பிட்றது என்ன பிரச்சனை இருக்குது? அப்போது நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் அதை நீங்கள் எப்படி பண்ண, நீங்கள் மடம் மாத்துறீங்க, ஊடகங்கள்லாம் அப்படி பண்ணிட்டீங்க, அதனால தான் என்னால் கூப்பிட முடியாமல் போச்சுன்னு. அதனால் அதை விட்டுருங்க, மாநாடு நடக்கும், மாநாடுலாம் மேட்டர் கிடையாது, ஒரு என்ன செய்யணும்னு நினச்சாரு அதை செஞ்சிட்டாரு, அவர் என்ன பேசணும்னு நினச்சாரு அதை பேச வச்சுட்டார், டைரக்டரு ஹீரோவை வச்சு செஞ்சிட்டாரு. அதனால் இது ஒரு நல்ல படமாக ஓடிச்சு, நல்ல வசூலும் இருந்தது, அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இதுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிக்கும். இது 2026ல் மையப்பொருளாக மாறுமா, 2016ல் இருந்த மாதிரி இது மாறுமா? கண்டிப்பாக மாறும். நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நான் வந்து வாங்கிக்கிட்டே இருப்பேன், யாரும் இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, நாங்கள் வாங்குகிற இடத்துல இருக்கோம்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த காலம் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் பண்ணையார்கள் பண்ணை அடிமைகள் அடிமைகளை நடத்தின விதமோ ஜாதிய முறையில் நடத்தின விதமோ எப்படி நகர வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர்ந்தவொன்னா எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றது, ஒரே வாகனத்தில் பயணம் செய்கிறது, ஒரே கிளாஸை எல்லாரும் பண்ணுறது, இந்த மாதிரி எப்படி மாறுதோ அதே தான் அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். ஒரு காலத்தில் நீங்கள் தனியாக நின்று ஜெயிப்பீங்க, யாரும் தேவையில்லை, ஏதோ கொஞ்சம் பிரித்து கிரித்து போட்டிங்க. இன்றைக்கி இவங்க இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்ற நிலைமை வரப்போ அதுக்கேற்ற கூட அப்படின்னு வருது. அதை தான் ஆதவ அர்ஜுன் பேசி ஒரு விவாதத்தை உருவாக்கியிருக்காரு, அது தொடரும். இன்னொரு விஷயம்னா 234 தொகுதியில் நீங்கள் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு என்ன கொடுக்க போகிறீங்கன்றதை பார்ப்பாங்க. காங்கிரஸு ரெடியாக இருக்குது, அவர் செல்வப்பிறந்தகை இன்றைக்கி இதே மாதிரி தான் திரும்ப மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு, அவர் அப்படி இல்லை, அவரும் டெரர் தான் மாறுவார். அப்போது மேலேயும் அந்த லெவலில் இல்லை, அவங்களும் வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு கிடைச்ச தகவல், காங்கிரஸுடைய மத்திய தலைமை திமுக கூட்டணியில் அதிக சீட்டுகளை கேட்டு பெறணும், 25 சீட்டுலாம் முடியாது அப்படின்றதில் உறுதியாக இருக்காங்க. இவங்க 25 சீட்டே கிடையாது அப்படின்னா, 25 சீட்டு முடியாதுன்னு சொல்கிறவங்க 40 சீட்டுக்கு மேலே தான் விரும்புவாங்க. அப்போ இந்த முரண் வரும்பொழுது முரண் ஏற்படும். விசிகா 6 சீட்டுக்கு எப்படி ஒத்துக்குவாங்க? இல்லை, விசிகா இன்றைக்கி தன்னுடைய பலத்தை காமிக்குது இல்லை, அவங்க கேட்குறாங்கன்னா இன்றைக்கி ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க, எங்கள் பின்னாடி இவ்வளோ பெரிய மக்கள் சக்தி இருக்குன்னு காமிக்கிறாங்க. காங்கிரஸ் அப்படி கேட்குறதுக்கான ஒரு விஷயம் எங்கே இருக்குது சார்? ஆ, நீங்கள் இப்போ விட்டுருங்க, காங்கிரஸ் அமைச்சிருங்க, நீங்கள் சொல்கிறீங்களே வேணாம் போ அப்படின்னு அனுப்புங்க, 2014 அமிச்சிங்க, என்னாச்சு? அதனால எல்லாரும் இயல்பா இப்ப அதானே கேக்குறாங்க, இப்ப விசிக்காக்காது இவ்வளவு வைப்ரண்டான கட்சி தொண்டர்களே கேக்குறாங்க, நாங்க இல்லனா நீ இல்லன்றா, நீ இல்லனா நான் இல்லப்பா, நான் இல்லனா நீயும் இல்ல, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை. இந்த இதுல பண்ணுமே, நாதா நான் செல்கிறேன், செல் அப்படின்னு சிவாஜி, செல் என்று சொல்லாதீர்கள், போய் வா என்று சொல்லுங்கள், சொல்ல முடியாது அப்படின்னு வாரு. எனக்கு எதிராக அவங்க அப்பா அங்கே யாகம் நடத்துறான், அதுக்கு போய் நீ கலந்துக்கிறியான, திருவிழாடல்ல திருவிழாடல தான் வரும். அந்த மாதிரி சமயத்தில் என்னையே சோதித்து விட்டார்ன்ற மாதிரி சமயத்தில் பல தடவை இவங்களை சோதிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? அது ஒரு சின்ன கிளீனாக சொல்கிறாருங்க, அதாவது நீங்கள் இல்லைனா நாங்கள் இல்லை, உண்மை தான், நாங்கள் இல்லைன்னா நீங்களும் தான் இல்லை. இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறார், வட மாவட்டங்களில் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைங்கன்றார், கரெக்டா? ஒன்று பாமக, இப்போ எனக்கு தெரிஞ்சு பாமகவை கூட திமுக அணியில் கொண்டு வரலாம், அப்புறம் இவங்க வெளியில் இருக்கலாம், நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லலாம், இந்த மாதிரி நடக்கும். அப்போது விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் இதுவெல்லாம் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும். சீட்டு நீங்கள் கரெக்டாக இந்த ஷேர் பண்ணல, நிச்சயமாக அது நடக்கும், ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்தாலும் மற்ற சூழ்நிலைகள் வந்து அந்த 2021 தேர்தல் முடிவை கொடுக்காது. 2021 தேர்தல் முடிவு எப்படிப்பட்ட முடிவு,
தேவையே இல்லை. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான் குளம் இது அது இது, இது ஊழலாட்சி, அடிமையாட்சி, அந்த இது இந்த இது, பாஜக கூட நிற்கிறாங்க. இவ்வளோ பண்ணியும் ஒன்றுமே இல்லை. 75 சீட் அசால்ட்டாக ஜெயித்தாங்க, நீங்கள் மெஜாரிட்டி வந்தீங்க. இன்றைக்கி அது கிடையாது, உங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு 1000 வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. நாளைக்கு மூத்த அமைச்சர்கள் மற்றவங்களாம் அந்த இதெல்லாம் பார்ப்பாங்கண்ணா. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தேர்தல் இதாகும். அதனால் சிக்கல், சுவாரஸ்யம் எல்லாம் நிறைந்தது தான் 2026.